Hi guys, this is SPK Vlogs. I am Siva. We will talk about unboxing some accessories. We will talk about the motor vlogging in the next videos. If you have any gear, this is a GoPro Hero 5. This is a setup set. Now, we are going to do it. So, first, we will unbox. So, we will first unbox the GoPro charger. This is a charger. This is a mount road camera shop. This is 3000. Online, this is 4000 something. We have a shop 3000. So, this is open. So, user manual is a 3-point charger. USB Type-C. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க ஒரு சார்ஜிங் டாக் ஒன்னு கொடுத்திருக்காங்க இதுல நம்ம இப்படி போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம் இல்ல எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டரி ஒன்னு போட்டுக்கலாம் மேட்டே கேமரால இருந்து பேட்டரி அதை போட்டுக்கலாம் சோ நெக்ஸ்ட் காஜெட் என்ன பார்க்க போறோம்னா நம்ம மொபைல் ஹோல்டர் வாங்கிட்டேன் அதான் பார்க்க போறோம் சோ போகும்போது நம்ம பைக்ல போகும்போது மேப்ஸ்லாம் பார்க்கணும்னா நம்ம மொபைல ஹோல்ட் பண்ணி தான் போணும் சோ அதுக்காக தான் வந்து அந்த ஹோல்டர் வாங்கலாம் அது வாங்கலாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சோ நெக்ஸ்ட் அதை பார்க்கலாம் சோ இதுதான் அந்த மொபைல் ஹோல்டர் இது வந்து நான் சென்னை கியர்ஸ்ல வாங்குன தரமணில இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 400 ரூபீஸ் தான் வந்துச்சு ஸோ இதை நம்ம வந்து மிரரோட லெஃப்ட் ஆர் ரைட்டில் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி இது பண்ணிக்கணும் அதை பண்ணால் தான் கரெக்டாக இதை வச்சு மொபைல் இதில் வச்சு ஹோல்ட் பண்ணிக்கலாம் இது வச்சு இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணணும் மொபைல் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு வச்சுட்டு நம்ம நேவிகேஷன் பார்த்துட்டு அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கலாம் ஸோ இது ஒன்று வாங்கினேன் ஸோ நெக்ஸ்ட் திங் என்ன வாங்கிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா எஸ்எம்கே ஹெல்மெட் வந்து வாங்கணும் இதுவும் வந்து கியர்ஸில் தான் வாங்கணும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து 4100 வந்துருது இதை தான் இப்போ அன்பாக்ஸ் பண்ணுவோம் நல்ல ஒரு எல்லோ கலரில் வாங்கியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் வைஸில் தான் வரும் உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்னர் பேடிங் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வந்து நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஹெல்மெட் ஹெட்டில் போடும்போது பின்னாடி வந்து எஸ்எம்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு லோகோ கொடுத்துருக்காங்க அப்புறம் ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எஸ்எம்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோகோ கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் இங்கே ஆன்டி ஃபாக் இது கொடுத்துருக்காங்க லேயர் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்டில் மேலே இங்கே ஒரு வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க ஏர் இன்டேக் ஆகிறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க ஏர் இன்டேக் ஆகிறதுக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எம்கேயோட கீ செயின் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்புறம் அதோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க அந்த டாட் சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொடுத்து கொடுத்துருக்காங்க அதை என்னன்னு தெரியல எனக்கு ஆனால் பட் ஹெல்மெட் மட்டும் நல்லா இருக்குதுன்னு தெரியுது அது மட்டும் ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணலான்னு வாங்கிட்டேன் நான் இதை போட்டு ஓட்டினா தான் தெரியும் இனிமேல் போகிற ரைடு எல்லாத்துலேயும் நம்ம இதை வச்சு தான் யூஸ் பண்ணி போக போகிறோம் ஸோ இன்னும் கொஞ்சம் கியர்ஸ் வாங்க வேண்டியிருக்கு அதை வாங்கிட்டு நான் மேலே அப்டேட் பண்ணுறேன் என்ன திடீர்னு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறேன்னு பார்க்காதீங்க அன்றைக்கி அந்த வீடியோ வந்து அன்றைக்கி எடுத்தது திருப்பி கொஞ்சம் பொருள்லாம் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதெல்லாம் இப்போ தான் வந்துச்சு எனக்கு ஸோ நான் இது வந்து ஸ்ட்ரைட்டாக போய் தான் வாங்கினேன் இது வந்து கோப்ரோவோட மவுண்ட் பண்ணுறது ஹெல்மெட் மவுண்ட் இது ஸ்ட்ராப்பு இது ஒன்று வாங்கினேன் நான் இந்த கோப்ரோவோட ஸ்ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ஜே மவுண்ட்டு கொடுத்துருவாங்க நம்ம ஒன்லி ஹெல்மெட்டில் இதை போட்டு இந்த கிளிப் பண்ணிட்டா போதும் இந்த கிளிப் எடுத்து இதில் போட்டால் போதும் நம்ம இதில் கோப்ரோ மவுண்ட் பண்ணி நம்ம அப்படியே போட்டுக்கலாம் நல்லா ஸ்டெபிலிட்டியாக இருக்கும் இது அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரோ பைக்கர்ஸோட க்ளவுஸு ஸோ நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால இதை நான் வாங்கிக்கிட்டேன் நான் இது பார்த்திங்கன்னா 450 ஆச்சு எனக்கு நான் வாங்கின ரேட்டு இதில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நீ ப்ரொடக்ஷன் கொடுத்துருப்பாங்க அப்புறம் இங்கே வந்து மாமுக்கு வந்து இங்கே ஒரு ப்ரொடக்ஷன் கொடுத்துருப்பாங்க அப்புறம் இங்கே இது மாதிரி ரப்பர்ஸ் ப்ரொடக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க ஆனால் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு மெஷினெல்லாம் இருக்குது ஒரு ஏர் வென்டிலேஷன்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணது இது பார்த்திங்கன்னா ஒரு லாவலியர் மைக் இது இந்த மைக் வந்து நம்ம ஹெல்மெட்டுக்குள்ளே வச்சு ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக இது வாங்கினேன் நான் இது ஒரு 279 ஆச்சு இதில் ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க டிஆர்எஸ் டூ டிஆர்எஸ் இதுதான் அந்த அடாப்டர் மவுண்ட் பண்ணும்போது போடணும் கோப்ரோவில் போடுறதுக்காக இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பவுச்சுக்குள்ளே வந்து மைக் கொடுத்துருக்காங்க இந்த கேபிள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் இந்த ஷார்ட்டாக இருக்கிறதுனால நம்ம உள்ள ஹெல்மெட்குள்ளே வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த போயா மைக் வச்சிங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் போயா மைக் வந்து 6 மீட்டர்ஸ் கொடுக்கறதுனால அதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு கிளிப் கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே இந்த இதில் கிளிப் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது அவ்வளோதான். இது கோப்ரோவோட அடாப்டர் இருக்கு, மைக் அடாப்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை இது பார்த்தீங்கன்னா கோப்ரோட மைக் அடாப்டரு. இது வந்து எவ்வளோ ஆச்சுன்னா 4299 ஆச்சு. இது வந்து இதை நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். ஒரு யூஸ் அண்ட் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் அடாப்டர் வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி இந்த அடாப்டர், ஆனால் நம்மளுக்கு ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஒரு ஓரளவுக்கு கொஞ்சம் ஆஃப் ஃபிங்கர் தான் இருக்குது. இதை தான் நம்ம வந்து இந்த கோப்ரோவில் இங்கே மவுண்ட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இதில் வந்து மைக் வந்து நம்ம போடணும் இந்த போர்ட்டில். ஸோ இதுக்கும் கேஸும் கூட நான் ஆர்டர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. இதை இப்போ அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன் இந்த கேஸை. இது வந்து யுலான்ஜியோட கோப்ரோ கேஸ். இது அடாப்டரோட சேர்த்து போட்டுக்கலாம் இந்த கேஸில். இப்படிதான் இருக்கும் அது. இதை வந்து நம்ம இப்படி ஸ்வைப் பண்ணி எடுத்துகிட்டு இதில் கோப்ரோ போட்டுக்கலாம். போட்டு கீழே வந்து அடாப்டர் போட்டு மேலே மைக் வேணா மைக் எக்ஸ்டர்னல் மைக் அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதில் இருக்க இந்த பின்னை வந்து நம்ம எடுத்துடணும். இந்த கேஸை வந்து இதை எடுத்துட்டால் தான் நம்ம வந்து மைக்கை வந்து போட முடியுதுல்ல. இங்கே இது மாதிரி இதை தனியாக எடுத்துடணும். தனியாக எடுத்துட்டிங்கன்னா இது வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. இப்போது இதில் போட்டு இது க்ளோஸ் பண்ணிடணும். இது மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா அப்படி வந்துடும் அது. இதுக்கப்புறம் நம்ம இந்த மைக்கோட அடாப்டர் எடுத்து இதுக்குள்ளே போடணும். இல்லை இந்த மாதிரி இதுள்ளே போட்டு இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம இப்படி போடணும். இந்த மாதிரி ஃபார்மேட்டில் நம்ம இப்படி போட்டு அதுக்கப்புறமா இந்த டிஆர்எஸ் அடாப்டர் எடுத்து நம்ம பண்ணணும். இதுவும் ஹெல்மெட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் இது டெஸ்ட் வீடியோ வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட எண்டில் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. அதை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி யுலான்ஸ் கேஸில் போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த சின் மவுண்ட்டை இது மாதிரி மவுண்ட் பண்ணிக்கணும். மவுண்ட் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம போட்டு இந்த ஸ்க்ரூ எடுத்து நம்ம இதில் போட்டு மவுண்ட் பண்ணிடணும். அவ்வளோதான். இப்போ ஸ்க்ரூ வேறு போக மாட்டேங்குது. இது மாதிரி மவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம லெவலுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணும் அப்படின்ற மாதிரி வச்சு இதில் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஹோல்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த மைக் எடுத்து இந்த அடாப்டர் போட்டுக்கணும். இந்த அடாப்டர் கம்பல்சரி போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ஆடியோ வந்து ரெக்கார்ட் ஆகும். ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா 3 ரிங் இருக்கும். இதில் வந்து 2 ரிங் தான் இருக்கும். ஏன்னா டிஎஸ்எல்ஆருக்கெலாம் வந்து 2 ரிங் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதனால் இந்த அடாப்டர் கண்டிப்பாக போடணும். போட்டுட்டு இருக்கா ஒன்றும் இல்லை. அது பின்னு தான் வெளியே வந்துருக்காது. தேவைப்படாது. நம்மளுக்குள்ளே ஹெல்மெட்டுக்குள்ளே சொல்லிக்கலாம். அதை இந்த மாதிரி பண்ணிங்களா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் வெல்க்ரோலாம் போட வேண்டியது இருக்காது. ஹெல்மெட்டை வந்து எதுவுமே பண்ண வேண்டியது இருக்காது. ஹெல்மெட்டை வந்து நம்ம வெல்க்ரோலாம் இதுவெல்லாம் போட்டு ஓட்டிட்டோன்னா ஒரு மாதிரி அசிங்கமாகிடும். அது அது பண்ணாமல் நீங்கள் பண்ணணுன்னா இது மாதிரி பண்ணிக்கலாம். நல்லா ஸ்டெபிளாகவும் இருக்கும். அது நீங்கள் போகும்போது அவ்வளோவா ஆடாது. இது ஏன்னா என் கோப்ரோலேயே ஸ்டெபிலைசேஷன்லாம் இருக்குது. அதனால் ஸோ நான் இதை போட்டுட்டு எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் மவுண்ட் பண்ணிவிட்டேன். நான் இப்போ நான் இதை வந்து செக் பண்ணி பார்த்துட்ருக்கேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஆடியோ. ஸோ நான் என் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிட்டேன். கிளம்பிட்டு இங்கேருந்து நான் செக் பண்ணி பார்த்துட்ருக்கேன் நான். ஸோ பாப்பா எப்படி இருக்கா ஆடியோன்ட்டு. லைட்டாக விண்டு வருது ஆனால் உள்ள எனக்கு ஹெல்மெட்டுக்குள்ளே எப்படின்னு தெரில. அது உங்களுக்கு கேட்குதா இல்லையா அப்படின்றது நான் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் பார்த்தா தான் எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் காய்ஸ் எப்படி இதுக்குள்ளே எப்படி இருக்குது ஆடியோ அப்படின்றதையும் கொஞ்சம் சொல்லுங்கள். ஆடியோ வந்து நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பட் ஆனால் இந்த ஓப்பன் இருக்கிறதுனால தான் உள்ளே காற்று வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது எப்படி கண்ட்ரோல் பண்ணாங்கன்னு தெரில. நான் பார்த்ததில் அன்லாக் ஜாக்லாம் கூட இந்த ஸ்ட்ராப் தான் யூஸ் பண்ணுறாரு. பட் அவரோட வாய்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நம்மளுக்கு மட்டும் என் காற்று உள்ளே வருது தெரில. ஸ்ட்ராப் சரியில்லை. கழட்டி திக் போட்டு மவுண்ட்டு தான் மாட்டணும். வேறு வழியே இல்லை. ஸோ காய்ஸ் நான் வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். இதோட என் வ்ளாகை நான் முடிச்சுக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க.
அடாப்டர் வாங்கிட்டேன். இன்னும் நிறைய வீடியோ கண்டிப்பாக ரெகுலராக போடுவேன் நான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம நிறைய வீடியோ போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, பாய்.